सेवा करते पर्यंता आहे ते राधे सरस्वती लक्ष्मी वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः शुद्ध विज्ञान स्वरूपम विज्ञान विश्राण नवद्वीक्षम गजानिन्द्रभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। मद्वेङ्कटनाथार्यत्वदीयकरणद्वयम् अवप्रत्तपत्तापि मदीयं शरणं सदा। युगान्तसमयोचितं भजति योगनिद्रारसं वृषक्षितिभुदीश्वरे विहरणक्रमाज्जाग्रति उदीर्ण चतुरन्नवि कथनवेदिनीं वेदिनी समुद्धृतवती दये त्वदभिजुष्टया முன் ஸ்லோகத்துல மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் இரண்டு அவதாரங்களினுடைய விசேஷத்தை சுவாமி அருள் செய்தார். அதுலயும் மத்ஸ்யாவதாரத்திலையும் கூர்மாவதாரத்திலையும் அந்த வியாஜத்துல சமீக்ஷண விசிந்தன பிரபதிபி ஸ்வயம் தாதிருஷி என்பதாக சொல்லுகின்றார். சமீக்ஷணம் மீன் தன் குஞ்சு ரக்ஷணம் பண்ணுவது தன்னுடைய பார்வையினாலேயே ரக்ஷணம் பண்ணுகின்றது என்பதாக, விசித்தனம் ஆமை தன்னுடைய குழந்தைய தன்னுடைய குட்டியை நினைச்சுக்கிறது, அது அந்த நினைச்சிருந்த மாத்திரத்தினாலேயே அதுக்கு ரக்ஷணம் ஆயிருக்கும். இந்த தயாதேவி நம்மளுடைய அவளுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழறதுனாலேயும், அந்த தயாதேவிக்கு எப்ப பார்த்தாலும் நம்மளுடைய க்ஷேமமே அவளுடைய எண்ணமாக இருந்துருக்கிறபடினாலேயும், இந்த மத்திய கூர்ம அவதாரங்கள்னால நம்ம எல்லாரையும் ரட்சணம் பண்ணும்படியாக செய்கின்றார் என்பதை இதற்கு முன் ஸ்லோகத்துல பார்த்தோம். சமீக்ஷண விசிந்தன பிரகிருதி என்று சொன்னபடினால, இந்த பார்வையினாலே நினைப்பதனாலே தொடுவதனாலே என்பது, அந்த ஸ்பர்சத்தினாலேன்றது பட்சிகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு போஷணம். அந்த பட்சிகள்னு சொல்றதுனால ஹம்சாவதாரத்தையும் நினைச்சென்று அந்த ஸ்லோகத்தை அருளி செய்தார் என்று பார்த்தோம். இந்த மத்ஸ்யகூர்ம பிரசித்தமாக சொல்லக்கூடிய 10 அவதாரங்கள்ல மத்ஸ்யகூர்ம அவதாரங்கள் ஆன உடனே வரக்கூடியது வராக அவதாரம். இந்த வராக அவதாரத்தை இப்ப இந்த ஸ்லோகத்தினால அதனுடைய விசேஷத்தை சாய்க்கிறார். வராக அவதாரத்துக்கு யுகாந்த சமயோசிதம் பஜதி யோக நித்ராரசம் வருஷக்ஷதி பிரதீஸ்வரே விஹரண கமாஜாக்ரதி உதிர்ண சதுரநவி கதன விஹிதினி நிதினிம் சமுத்ரதவதீ தயே த்வதபிஜுஷ்டயா தம்ஷ்ட்ரயா. இதுல வராகாவதாரத்துல வரச்சு பல, அதாவது பல பிரகாரமான ஒரு இதிகாசங்கள்லாம் இருந்துருக்கு. இதுல ஹிரண்யாட்சண வதம் பண்ணி பூமி உத்தாரணம் பண்ணார் என்பதாக ஒரு பிரகாரம். ஆனா இங்க சுவாமி தேசிகன் யுகாந்த சமயோசிதம் பரிதி யோக நித்ராரசம் என்பதாக, அதாவது இது பாத்தங்க புராணம் முதலிய புராணங்கள்ல சொல்லியிருக்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டு சொல்ற. இங்க பிரளயம் என்றது ஏற்படுகிறது. இந்த பிரளயம் இரண்டு விதமான பிரளயங்கள், ஒன்னு அவாந்தர பிரளயம், இன்னொன்னு மகா பிரளயம் என்பதாக. அந்த அவாந்தர பிரளயம்ன்றது ஒரு 1000 யுகங்களுக்கு ஒரு சமயம் ஏற்படுவது அவாந்தர பிரளயம்ன்றது. அந்த மகா பிரளயம்ன்றது அந்த சிருஷ்டிக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இது ரெண்டையும் சேர்த்து சொல்றாங்க. இப்போ அவாந்தர பிரளயத்துல என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னோம். 4 யுகங்கள் இருந்துருக்குங்க. அந்த 4 யுகங்கள்ல கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம்னு சொல்லக்கூடியது, இதனுடைய ரொட்டேஷன் திரும்பி திரும்பி வந்துட்டே இருந்துருக்கு. சதுர்யுக சகசிரயத்வே பிரம்மணோ தினமுச்சதே என்பதாக, நமக்கு 24 மணி காலம் ஒரு நாள் என்பதாக இருந்துருக்கு. அதே மாதிரி தேவதைகளுக்கெல்லாம் ஒரு சம்பத்சரம் ஒரு நாளாக இருந்துருக்கு. இதுல தட்சிணாயணம் உத்தராயணம்னு சொல்லி சொல்றோம். இந்த உத்தராயணம்ன்றது தை மாசத்துலேருந்து ஆரம்பிச்சு ஆனி மாசம் முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய நாள் உத்தராயணமானது. உத்தராயணம் அவர்களுக்கு பகல் பொழுது,
மீதி இருக்கிறது தட்சிணாயனம் வந்து அவர்களுடைய இரவு பொழுது. அதுலதான் தனுர்மாசத்தை சொல்லிச்சு அவர்களுடைய உதயத்துக்கு முன்ன இருக்கக்கூடிய சமயமாக இருக்கிறதுனால உஷக்காலமாக இருக்கிறதுனால அந்த தனுர்மாசத்துல உஷக்காலத்துல எம்பெருமான சித்திரவாராதனம் பண்றதில்லை. அந்த சேஷம் நம்ம சொல்லி சொல்றோம். இது தேவதைகளுக்கு வரைச்சு ஒரு வருஷம் ஒரு நாள் அது. ஆனா சதுர்முக பிரம்மாவுக்கு ஒரு நாள்ன்றது என்ன அப்படின்னு கேட்டா சதுர்யுக சகசிரயத்தே பிரம்மணோ தினம் உச்சதே என்பதாக. ஆயிரம் யுகங்கள், ஆயிரம் யுகங்களுடைய இரட்டிப்பு, அதாவது இரண்டாயிரம் யுகங்கள், ஆயிரம் யுகங்கள், ஆயிரம் சதுர்யுகங்கள், அதாவது கல்லம் இந்த நாலு சொல்லக்கூடியதான யுகங்கள் இருக்கேன். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்ன்றது இதே சைக்கிள் ஆயிரம் தடவை வந்த பிற்பாடு அந்த ஆயிரம் தடவை ஒரு பகல், திருப்பி ஆயிரம் வந்ததுன்னு அது ஒரு ராத்திரி. இப்படி இது ரெண்டுமா சேர்ந்து ஆயிரத்தினுடைய இதே சமயங்களை சொல்லி இதுதான் வந்து பிரம்மமாக ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரி இதனுடைய அர்த்தத்தை சொல்றதுக்கு முன்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எஷ்டி சிருஷ்டி சமஷ்டி சிருஷ்டி என்பதாக பெருமாள் ஏற்கனவே நாம பார்த்திருக்கோம். அஜித விசிஷ்டாந்தளையே ஜந்துவனவலோக்கி ஜாத்த நிறுவேத கரணகலை பிரயோகம் விதத்து விசேலநாத தருணேற்றம் என்பதாக சொன்னார். ஒரு சமயத்துல மகாப்பிரளய திசையில எல்லா சேதனங்களும் அச்சேதனங்களும் எம்பெருமானுடைய திருமேனிக்குள்ளேயே அச்சிற்கல்பமாக ஒரு மரம் கட்ட மாதிரியாக ஒரு துக்கதுக்க அனுபவம் என்ன இல்லாமல் அதிகலம்பமாக எம்பெருமானோடையே இருந்திருக்கிறத பார்த்துட்டு அன்னைய தினத்துல அந்த சமயத்துல தயாதேவியினுடைய பிரேரணையினால எம்பெருமான் அவாவாளுடைய கர்மானுகுணமான சரீரத்தை கொடுத்து அந்த சரீரத்தாலே அந்தந்த ஜீவன்கள் சுகதுக்க அனுபவம் செய்ய படியாக செய்தார் என்பதை பார்த்தோம். ஏற்கனவே தயாதேவியினுடைய பிரேரணையினால் நடந்தது. இப்படிப்பட்ட சிருஷ்டி இருக்க கர்மானுகுணமான சிருஷ்டின்றது இது சதுர்முக பிரம்மாவனாலே பண்ணப்படுகிறது. அதாவது சதுர்முக பிரம்மாவனுடைய சரீரத்துக்குள்ளே இருந்தென்று அந்த சதுர்முக பிரம்ம சரீரகனாக இருந்தென்று எம்பெருமான் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு வெஷ்டி திருஷ்டின்னு பேரு. சமஷ்டி திருஷ்டின்றது என்னன்னு கேட்டோம்னா முதல்ல உலகமே ஜலமயமாக இருந்திருக்கச்சு. இந்த ஜலத்தை முதற்கொண்டு சிருஷ்டி பண்றது சமஷ்டி திருஷ்டின்றது. இப்படி வெஷ்டி திருஷ்டி சமஷ்டி திருஷ்டி ரெண்டும் எம்பெருமானே செய்கின்றார். அந்த சமஷ்டி வெஷ்டி திருஷ்டியில சதுர்முக சரீரத்தனாக எம்பெருமான் பண்ணும் வெஷ்டி திருஷ்டியில ஒரு ஆயிரம் சதுர்யுகங்கள் பகலாகவும் அதே பொழுது அந்த அளவு சமமான காலமே இரவு பொழுதாகவும் ஆகிறதுன்னு சொல்லி சொல்றார். இந்த வராக அவதாரத்தில் இது வராக அவதாரம் எடுக்கிறதுக்கு காரணத்தை பார்க்கணும். ஒரு ஆயிரம் பகல் பொழுது முடிஞ்ச உடனே இன்னொரு ஆயிரம் இரவு பொழுது ஆயிடுச்சு. ஆயிரம் சதுர்யுகங்கள் இது முடிஞ்ச உடனே பெருமாள் பார்க்கற பெருமாள் பார்த்தா பூமி மொத்தம் பூமியே தெரியாத போயிடுதான். அதாவது மகர்லோக பர்யந்தமாக இருக்கிற இடம் மொத்தம் நாலு சமுத்திரங்கள்னாலே சூழப்பட்டு பூமி இருக்கின்ற இடமே தெரியாத போயிருக்கு. அப்பேற்பட்ட சமயத்துல அந்த பூமிய உத்தாரணம் ஏற்கனவே இருந்த பிரகாரம் உத்தாரணம் பண்ணி லோகத்தில் இருக்கவா எல்லாரையும் அனுகிரகம் பண்றார் எம்பெருமான் வராக அவதாரத்தை எடுத்து என்று அந்த புராணங்கள்ல சொல்லிருக்கு. அந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்லுகின்றார். வராக அவதாரத்தை பல இடங்கள்ல நம் ஆழ்வார் கொண்டாடுகிறார். அதே மாதிரி ஆண்டாள் நாச்சியார் பல ஆழ்வார்கள் வராக அவதாரத்தை கொண்டாடுகிறார்கள். அதுல ஆண்டாளுடைய பாசுரத்தை பார்க்கணும். பாகிதூர்த்து கிடந்த பார்மகக்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வார மானமிலா பன்மையாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசியிருப்பவர்கள் பேக்கவும் பேராவே. பாசி தோர்த்து கிடந்த பார்மகக்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நேர்வார் மானமில்லா பன்றியாம் என்ற பாசி தோர்த்து கிடந்தது பார்மகள். பார்மகள் ஜலத்தினாலே சூழப்பட்டவளாக இருந்திருக்கா.
ஒரு இடம் மட்டும் ஜலம் சூழ்ந்து போயிடுச்சுனாக்கா அது பாசி பிடிச்சிடும். அது அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்துருக்கு. அப்பொழுது பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர் வார மானமில்லா பன்றியாம், அவருடைய மத ஜலம் உடம்புல பெருகும்படியாக மானமில்லா பன்றியாம். இவ்வளவு பெரியவர் அவ்வளவு பெரியவர்னு சொல்ல முடியாது. அவருடைய மானம் நாம எல்லாரும் நினைச்சிருந்திருக்கோம் திரிவிக்ரமாவதாரம் தான் அது ரொம்ப பெருசான அவதாரம்னு, அதுக்கு மேல்பட்ட பெரிய அவதாரமா அந்த அவதாரத்தை. கோபாயே தனுசன் திகந்தி குகனா போற்றி பவித்ரீகிருத பிரம்மாண்ட பிரளயோர்மி கோஷ குருபி கோணாரவி குர்குரைஹி யத்தம்ஸ்ட்ராங்குர கோட்டி காத கடனா நிஷ்கம்ப நித்யஸ்திதி பிரம்மஸ்தம்ப மசௌதசௌ பகவதி முஸ்தேவ் விஸ்வம்பரா என்பதாக சுவாமி தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரத்திலே வராக அவதாரத்தினுடைய பெருமையை அருளி செய்கின்றார். அது கிருஷ்ண அவதாரம். மானமில்லா பன்றியாம், இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கிற பெரிய ரூபத்தை எடுத்து அந்த ரூபத்தினுடைய நுனியில இருந்திருக்கிற கோரப்பல்லினால பூமியை தாங்கிட்டு பழையபடி ரட்சணம் பண்ணுகிறார் என்று அருளி செய்கின்றார். அந்த தாண்டாளுடைய பாசுர பிரகாரத்துக்கு ரங்கநாதன் அதே மாதிரியாக ரங்கநாதன் தான் அந்த வராகமாக அவதாரம் பண்ணார் என்பதாக சொல்லுகின்றார். சுவாமியினுடைய திருவிழத்துல சுவாமி தேசிகனுடைய திருவிழ பிரகாரத்துல 10 அவதாரங்களுமே தயாதேவியினுடைய பிரேரணையினால ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு விசேஷத்தை உண்டு கொள்ளும்படியாக நடக்கிறது என்பதை சொல்லுகின்றார். தயை தயாதேவியே யுகாந்த சமயோசிதம் பஜதி யோக நித்ராரசம். யுகாந்த சமயோசிதம், நம்ம எல்லாரும் பார்ப்போம், நம்ம திருஷ்டியில பார்ப்போம், பெருமாளுக்கு மாத்திரம் நமக்கு என்ன நடக்கிறதோ அதுதான் பெருமாளுக்கும் நடக்க போகுது. எதென்ன புருஷோ பவதி பிரசன்னா தேவதாக என்பதாக சொல்லுகின்றார். நாம என்ன ஆகாரத்தை சாப்பிட்றோமோ அதே ஆகாரம் தான் அவளுக்கு தேவதைகளாக இருந்துருக்கிறவாளுக்கும். அதில் வேற ஒன்றும் சாப்பிட முடியாது. நமக்கு என்ன என்ன நாம பெருமாளுக்கு என்ன நிவேதனம் பண்ணுறோமோ அதுதானே வா போகிறது. நாம என்ன சாப்பிட்றோமோ அதை தானே பெருமாளுக்கு நிவேதனம் பண்ண போகிறோம். அதில் நமக்கு என்ன ஆகாரமோ அந்த ஆகாரம் தான் சொல்லி சொல்கிறார். அந்த மாதிரி நாம் என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு காரியத்தை பண்ணுறோம். காற்றால ஏந்திருக்கோம், மத்தியானம்லாம் ஏதோ காரியம் பண்ணுறோம், சாயங்காலம் ஆச்சுனாக்கா மறுபடியும் சாப்பிட்டோம்னா அந்த இரவுன்னு வந்த உடனே ஒரு தூக்கம் அப்படின்றது இருந்துருக்கு நமக்கு. அந்த மாதிரி பெருமாளும் மத்தியானத்துலாம் முழிச்சுட்டு இருக்கிறோம். அதாவது பிரம்மமானத்தில் 4 சதுர்யுகங்களை கொண்ட ஒரு இடத்தை எடுத்துட்டு இதே மாதிரி 1000 சதுர்யுகங்கள் கொண்ட ஒரு பொழுதை பகலாக கழித்து விட்டு 1000 சதுர்யுகங்கள் கொண்ட பொழுது இருக்க அந்த பொழுதுக்கு வந்து இரவாக ஆக்குறார். அந்த இரவாக ஆக்கும் பொழுது எம்பெருமானும் தூங்குவது போல் பாவனை பண்ணுகின்றாராம். அந்த தூக்கத்தை பற்றி சொல்றார். யுகாந்த சமயோசிதம் சமயோசிதம் பஜதி யோக நித்ராரசம். யுகாந்த சமயோசிதம் பஜதி யோக நித்ராரசம். இரவு அப்படின்னு சொன்னா தூங்குறதுக்கே ஏற்பட்ட ஒரு சமயம். ராத்திரிலாம் தூங்கல அப்படின்னு சொன்னான்னாக்க அவனுக்கு ஆத்தின்னு அர்த்தம். ராத்திரி மொத்தம் தூங்கல அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்று பல காரணங்கள் இருக்கணும். ஒன்று பகவத் கைங்கரியத்துல ஈடுபட்டு பெரிய உற்சவம் நடக்கிறது, அந்த உற்சவத்துல சாயங்காலம்லாம் விசேஷமா இருந்துருக்கு, ராத்திரிலாம் வேறு பாராயணாதிகள், ராத்திரி மொத்தம் பகவத் சேவை செய்யிட்டு இருக்கோம், ஆகையில தூக்கம் இல்லைன்னு சொன்னா இது பரவாயில்ல. மீதி வெறும் நாள்ல ஆத்துல உட்காந்துருக்கு ராத்திரி மொத்தம் தூங்கல ஒருத்தன் அப்படின்னு சொன்னோம்னாக்க அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தமே தவிர அந்த தூங்குறதுன்றது ஒரு இயற்கை. அந்த இயற்கையான நிலையை எம்பெருமானும் ஆசிரியக்கிறாராம். யுகாந்த சமயோசிதம் பஜதி யோக நித்ராரசம். யோக நித்ரை நாம தூங்குற மாதிரி தூங்குறது இல்லை பெருமாள். பெருமாள் தூங்குவதற்கு யோக நித்ரை என்பதாக சொல்லப்படுகிறது. யோக ஏவ நித்ரா யோக நித்ரா நித்ராயா ரசகா. அந்த யோக நித்ராரசம் என்பதாக அந்த யோகமே நித்ரை. உறங்குவான் போல் யோக செய்கின்றவன் என்பதாக ஆழ்வார் மங்களாசாசனம் போன்றார். வசதாக தூங்கல, தூங்குறவன் போல இருந்துருக்கார், யோகம் பண்றாரா அவர். நம்ம திருஷ்டியில பெருமாள் கண்ணை மூடிட்டு இருக்க மாதிரி எல்லாம் இருந்துருக்கிறது. நான் கண்ணை மூடிட்டு இருக்கிறது இருக்க நம்மள மாதிரி
இந்த சேத்தனம் இருக்க இந்த புத்தி அந்த மனசு இதெல்லாம் தூக்க காலத்துல வேலை செய்யாது. சுசுப்தின்னு சொல்ற காலம் இருந்திருக்க அந்த சமயத்துல அது எம்பெருமானோட கூட சேர்ந்து அது பாட்டுக்கு இருந்துருக்கும், அது முழுசா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும். அந்த மாதிரி பெருமாளுக்கு கிடையாது. பெருமாள் ஆனா ஒரு அபிநயம் பண்ற, இரவுன்னு வந்தா இரவு காலத்துல தூங்கணும், ராத்திரி நம்ம கூட தான் பெருமாளுக்கு பண்றோம். காத்தால சுப்பிரபாதம் சொல்றோம், கௌசல்யா சுப்பிரச்சாரம் பூர்வாசம் தியாபிரவர்த்தத்தை உத்திஷ்ட நரசார்ஜோல கர்த்தவியம் தெய்வான்னு விஸ்வாமித்திரம் முதல் முதல்ல சொன்ன சுப்பிரபாதத்தை எல்லா திவ்ய தேசங்கள்லயும் எல்லா சமயத்திலயும் சொல்லி பெருமாளை எழுப்புறோம் காத்தால. அப்போ பெருமாள் எழுப்புறதுன்றது ஒண்ணு வந்ததுன்னா அது எப்போ வரும், தூங்குறதுன்னு ஒண்ணு இருந்தாதான் எழுப்புறதுன்னு ஒண்ணு வரும். அந்த தூங்குறதுன்றது பெருமாளும் அதை கடைபிடிக்கிறார். ஆனா நம்மள மாதிரி அவருக்கு தூக்கம் கிடையாது, அவருக்கு நிதிரை வந்து யோகம் என்பதை சொல்லுகின்றார். யுகாந்த சமயோசிதம், அந்த யுகத்தினுடைய கடைசி பொழுதுக்கு, அதாவது பிரம்மமானத்துல ஒரு 1000 யுகங்கள் 1000 சதுர்யுகங்களை கொண்ட ஒரு பகல் பொழுது கழிந்த பிறகு வரக்கூடிய இரவு பொழுதுல பெருமாளும் தூங்குவது போல தோன்றார். அந்த தூக்கச்சு பஜதி யோக நித்ராரசம் என்பதாகும். யோக நித்ராரசம் பஜதி, அந்த யோக நித்திரத்தினுடைய ஒரு ரச அதுவே ஒரு அனுபவிக்கிறார், அது விரும்பி ஏற்றுக்கொள்கின்றார். அப்பேற்பட்ட இதை அப்படி அடையும் பொழுது ரிஷக்ஷிதி பிரதீஸ்வரே விஹரக்ரமா ஜாக்ரதி என்பதாக சொல்லுகின்றார். விஹரண கிரமாத்து ஜாக்ரதி, அவர் நிஜமாவே தூங்கல, அவருடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற செயல்கள் எல்லாம் ஒரு லீலாரசத்துக்காகவே ஏற்பட்டது. அவர் தூங்குவது போலவும் அவருடைய லீலாரசத்துக்கு பிரகாரத்துக்கு அவர் விளையாட்டு பிரகாரத்துக்கு எழுந்திருப்பது போலவும் விஹரணக்கிரமா ஜாக்ரத சதி அவர் எழுந்தும் பொழுது என்ன இப்படிப்பட்ட நிதிரை எம்பெருமானுக்கு ஏற்படக்கூடிய நிதிரை நமக்கு ஏற்படக்கூடிய நிதிரையானது எம்பெருமானுக்கு ஏற்படாது. நமக்கு தூங்கும் பொழுது ஞான சங்கோச்சம் ஏற்படுகிறது. எம்பெருமானுக்கு எப்பொழுதுமே ஞான விகாசம் தானே தவிர ஞான சங்கோச்சம்ன்றது தொழிற்கூட கிடவே கிடையாது. இதுல பார்க்கணும், தூங்கச்சு கூட பெருமாள் ஜெகத் ரக்ஷண சிந்தனை தான் சிந்தனை தான் பண்ணிட்டு இருக்கிறான். அதை வச்சுட்டுதான் விஹரண கிரமா ஜாகிரதி யோக நித்ராரசம் பஜதி என்று சொல்லுகின்ற பஜதி யோக நித்ராரசம் விஹரண கிரமா ஜாகிரதி என்று சொல்லச்சு. ஜாகிரதி பஜதி ரெண்டையும் ஒரே இதுல பிரயோகம் பண்ணிருக்க, ஒரே வர்த்தமான காலத்தை நிகழ்காலத்திலேயே ரெண்டு சப்தத்திலையும் பிரயோகம் பண்ணிருக்க. தூங்குற போது மூச்சின்னு இருக்க முடியாது, மூச்சின்னு இருக்க போது தூங்க முடியாது. தூங்கிட்டும் மூச்சின் இருக்கார் அப்படின்னா மூச்சுண்டே தூங்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னாக்க இது சாத்தியமே இல்லை. சில பேர் நடந்துட்டே தூங்குவா, சில பேர் கண்ணை திறந்துட்டே தூங்குவா, சில பேர் வார்த்தை பேசிட்டே தூங்குவா, சாப்பிட்டுட்டே தூங்குவா, இப்படிலாம் இருந்துருக்கு. அந்த தூக்கத்தை இந்த இடத்துல சொல்லலை. பொதுவாக நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா தூக்கமும் மூச்சின் இருக்கிறது இது ரெண்டும் எதிரெதிரான ஒரு நிகழ்ச்சி, இது இருக்கச்சே இன்னொன்னு நடக்காது இப்படி இருந்துட்டு. ஆனா பெருமாளை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் இருந்துட்டு இருக்கான். அவர் தூங்குவது போல யோகம் பண்றார், உறங்குவான் போல் யோகம் செய்யுதுன்னு சொல்லப்படினால மூச்சின் இருக்கிறதாவும் எல்லாம் இருக்கு. என்ன எப்ப பார்த்தாலும் நம்மளே நினைச்சுட்டு இருக்கிறதுனால, நம்மளுடைய ரக்ஷணத்தையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால அவர் மூச்சுட்டு இருந்துட்டு இருக்கு. அப்போ பஜதின்னு சொன்னதும் அந்த ஜாகிரதி என்பதும் ரெண்டு பேரும் மூச்சுன்றதுன்னா ரெண்டும் ஒரே சமயத்தில் நடக்கக்கூடியது என்பது இது பெருமாளுக்கு பிறகுதான் நடக்கும் என்பதாக சொல்லுகின்றது. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, பெருமாள் ரங்கநாதன் படுத்துருக்காரு, அந்த படுத்துருக்கச்சு அவர் மூச்சுட்டு படுத்துருக்காரா தூங்கிட்டு படுத்துருக்காரா இதுதான் பார்க்கும். இதுக்கு பட்டர் ரெடி செய்கிறார் ஒரு ஸ்லோகத்தை, சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுலோத்பாசமானே விமானி காவேரி முத்தரிஞ்சே மிருதுதர பணிரான் போகி பரியங்க போங்கே நித்ரா முத்ராதிராமம்
कति निकटहेरपार्श्वहिम्नस्तहस्तम् पद्माधात्रीकराभ्यां परिचितकरं रङ्गराजं भजेऽहम् இங்க சொல்லச்சு ஏழு பிரகாரங்களை கொண்ட ஒரு ஆச்சரியமான திருக்கோவில்ல பிரணவக்கார விமானத்துங்கிற ரங்கநாதன் எழுந்துட்டு இருந்துட்டு இருக்காரு. சரசிஜம் கூட பாசமானே விமானேங்கிறாங்க. இது உபய காவேரி மத்தியத்துல எங்களுடைய பெருமான் காவேரி மத்திய தேசி மிருதுதர பணிதான் போகி பரியங்க போகி மிருது அந்த பாவனம் அந்த சைத்தியத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பஞ்சு மத்தைக்கு ஏற்படக்கூடிய என்னென்ன குணங்கள் உண்டோ அத்தனை குணங்களும் உள்ளன. அப்படிப்பட்ட எம்பெருமான், அதாவது இப்படிப்பட்ட குணங்களை உடைய பஞ்சு மத்தையில் எழுந்துட்டு இருப்பார். அந்த பஞ்சு மெத்தனையாக இருக்கிறது யாரு? வேற யாரும் இல்லை, திருவனம் தாழ்வான் தான் என்பதை சொல்லுகின்றார். அப்போ நித்ரா முத்ராபிராமம் என்பதாக சொல்லு. இந்த நித்ரா முத்ரை அந்த தூங்குறதுன்றது இருக்கு பாருங்கோ, அந்த நித்ரா முத்ரைன்றது இருக்கு. முத்ரைன்னு பாஞ்சராத்திரத்துலாம் சொல்லுவோம், ஓதத்துக்கு ஒரு முத்ரைன்னு சொல்லுவார். அந்த மாதிரி தூங்குற மாதிரி ஒரு பாவனை பண்ணிட்டு இருக்காரு. அந்த தூங்குச்சே கூட அழகா இருந்துட்டு இருக்காரா. நித்ரா முத்ராபிராமம் என்று மங்களாசாசனம் பண்ணுகின்றார். இந்த பெருமாள் தூங்குச்சேயும் அழகா இருந்துட்டு இருக்க, தூங்குச்சே கூட ஆசிரித விரோதிகளா இருக்கிறவாள அழிக்கணும்னு நினைக்கிறதா. சுகசுப்தா பரந்தபா என்பதாக சொல்லுகின்ற அந்த பெருமாள் ராமன் சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை, ராமன் பர்த்தந்திருக்கேன் பார்த்து பர்த்தந்திருக்கிறது சேவிக்கணும், அவர் தூங்கறது சேவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும் என்பதாக சொல்ற சுகசுப்தா பரந்தபா அப்படின்னு சொல்லச்சு. அப்படி தூங்கறத தூங்கச்சே வந்து பார்த்தா கூட அந்த எதிரிகளுக்கெல்லாம் பயமாக இருந்துட்டு இருக்கும். ஆசிரித்த விரோதிகளாக இருந்துட்டு இருக்கிற எதிரிகளுக்கு பயத்தை உண்டு பண்ணக்கூடியவராக இருந்துட்டு இருக்க அவர் தூங்கினிதமாக தூங்கினா கூடோ என்று சொல்லுகின்றார். இப்படி அவ தூங்குவதே கிடையாது. பெருமாளும் பிராட்டியும் எப்ப பார்த்தாலும் லோக ரக்ஷண சிந்தனையோடு தான் இருந்துட்டு இருக்கா. தூங்குறதே இல்லாததுன்றது இருக்கிறவா யாருன்னு கேட்டா இந்த பராபராக நயனாரம் சுவாமி பிராட்டியும் தான் என்பதை சுவாமி மனசுல வச்சிருந்து இந்த இடத்துல யுகாந்த சமயோஜிதம் பஜதி யோக நித்ராரசம் என்பதாக சொல்லுகின்றார். யுகாந்த சமயோஜிதம் பஜதி யோக நித்ராரசம் ரிஷக்ஷதி ஹிருதீஸ்வரி விஹரண கிரமா ஜாகிருதி ரிஷக்ஷதி ஹிருதீஸ்வரி ஜாகிருதி சதி மலைக்கு பேர். இந்த திருவேங்கடமலைக்கு எத்தனையோ பேர் இருக்கு, ரிஷபாத்ரி சேஷாத்ரி அஞ்சனாத்ரி அப்படின்னா ஏழு மலைகளை ஒடித்தானதாக இருந்துட்டு இருக்கிறது. அதுல ரிஷபாத்ரி இருக்கக்கூடிய திருவேங்கடமலை. இப்போ கிஷிபிரத்ன்ற சப்தத்தால சொல்றதுக்கு காரணம் மலை பூமியே தாங்கிட்டு இருக்கிறது. இப்ப இந்த திருவேங்கடமலை ரிஷக்ஷதி பிரதீஸ்வரி திருவேங்கடமலைக்கு ஈஸ்வரனாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான் மலையினுடைய கடமை பூமியை தாங்கிறதுனாக்கா இந்த பூமி பிராட்டிக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டதுனாக்கா அந்த பூமாதேவியே மூழ்கி போயிட்டாள்னாக்கா அந்த பூமாதேவியை ரக்ஷணம் பண்ண வேண்டிய கடமை ஈஸ்வரனாக இருந்துட்டு இருக்கிற அதுவும் கிருதிபிரதீஸ்வரனாக இருந்துட்டு இருக்கிற திருவேங்கடமுடையானுக்கு வந்து சேர்றது. ஆகையால அவர் மூச்சு கச்சு பூமா போய் பார்க்கற அவர் மூச்சுன்ற உடனே பாக்குறேன் பார்த்தா எங்க பார்த்தாலும் ஒரே ஜலமயமா இருந்துட்டு இருக்கு. பூமின்றதே ஒண்ணு தம்படவே இல்லையா. இது பூமி எங்க போயிடுது அப்படின்னா அதுல இதுல சுத்தல பார்த்தாலும்னு சொல்லி ஏழு பார்த்தாலும் லோகத்து ஏழு லோகங்கள் சொல்றோம். ஆகையால பூலோகம் போர்லோகம் சுவர்லோகம்னு சொல்லி மகர்லோகம் பர்யந்தமாக இருக்கக்கூடிய இடம் முழுக்க இந்த ஜலத்தினாலேயே சூழப்பட்டதாக ஆயிடுத்து மொத்தம். இப்போ மகர்லோகம் முழுக்க இருந்துட்டு இருக்கிற ஜலத்தினால் சூழப்பட்டபடி இருக்கிறத பார்த்த உடனே அந்த பூமி பிராட்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பூமி தேவி காணவேன்னு பார்க்கிறார். இது தயாதேவி தான் முன்ன பார்க்கிறார்.
தயாதேவி பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு, பூமி பிராட்டிக்கு அந்த சிரமத்தை தெரிஞ்சு போச்சு. அப்போ பாக்குற உதிர்ன சதுரன்னவே கதன வேதினி, பொங்கி எழுகின்றது நான்கு சமுத்திரங்களும். நான்கு சமுத்திரங்கள்ன்றது உபலக்ஷணம், எல்லா பக்கத்திலையும் ஜலம் பொங்கி எழும்படியாக இருந்திருக்கு. அது தெரிஞ்சின்றது. இதனால வரக்கூடிய பூமி பிராட்டிக்கு வரக்கூடிய கஷ்டம் இருந்துருக்கு. அந்த கஷ்டத்தை தெரிஞ்சவளாக இருந்திருக்கா தயாதேவி. இதே நீதி பேராக இருந்த தயாதேவியும் எம்பெருமானுடைய மகிழி ஸ்தானத்துல இருந்துருக்கவோ, பூமி பிராட்டியும் மகிழி ஸ்தானத்துல இருந்துருக்கவா? இப்ப ரொம்ப குறைவா சொல்லணும்னாக்க, இந்த காலத்து ரீதியில வந்து நிஜமா சொல்லணும்னா சக்களத்தின்னு சொல்றோம். அதாவது ஒரு புருஷனுக்கே இருக்கக்கூடிய இரண்டு மனைவிமார்கள் மாதிரி இருந்திருக்காரு. அந்த தயாதேவிக்கு தான், பெண்ணுக்கு தான் பெண்கள் படுற கஷ்டம்ன்றது தெரியும். அதே மாதிரி பூமி பிராட்டியினுடைய சிரமத்தை தெரிஞ்சின்ற முழுசா தெரிஞ்சின்ற யாருன்னா தயாதேவி தான். அவ தெரிஞ்சுட்டு கதன வேதினி மேதினி, அந்த மேதினிய இது ஒரு வார்த்தை சொல்ற வழக்கம். அகிபதம் அகிரேவ ஜானாதி, பாம்பென்றால் பாம்பறியும் என்பதாக. நமக்கு பாம்பு எப்படி போறது என்னன்றது நமக்கு தெரியும் தெரியாது, ஆனா பாம்புக்கு அது எப்படி போறதுன்றதும் எங்க இருக்குன்றதும் அது மொத்தம் நல்லா தெரியும். பாம்பென்றால் பாம்பறியும் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஒரு பெண்ணாக இருக்கிறவளுக்கு தான் பெண்களுக்கு வரக்கூடிய கஷ்டம்ன்றது தெரியும். ஆணாக இருந்திருக்கவளுக்கு பெண்ணனுடைய கஷ்டம் தெரியாது. திருப்பாவையில கூட யசோத பிராட்டி நப்பிண்ண பிராட்டி இவர்கள் எல்லோரையும் முன்னிட்டு கொண்டுதான் அந்த பெருமாள் நந்தகோபனை எழுப்புகிறார்கள். அந்த இவர்களை முன்னிட்டு கொண்டு இந்த நந்தகோபனை எழுப்புவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், பிராட்டியினுடைய அனுகிரகம் இருந்தாதான் பகவத் அனுகிரகம் என்பது கிடைக்கும். அந்த பிராட்டியினுடைய அனுகிரகத்துக்காக பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை சரணமாக அடைகிறோம் என்று சொல்லுகின்றோம். இந்த இடத்துல பார்க்கணும், இவாளுக்கு தூக்கமே இல்லாதவளாக இருந்துருக்கா தயாதேவி. அந்த தயாதேவி மூழ்கி கண்ணை மூழ்கி பார்த்த உடனே பெருமாள் கண்ணில் தெரிகிறது பூமி பிராட்டி சமுத்திரத்துக்குள்ள ஒழிந்து போயிருக்காங்க. அந்த ஒழிஞ்சிட்டு போன பூமி பிராட்டியை கண்டுபிடிச்சு அவளுக்கு மூணு வேளையும் கொடுத்து அந்த அவளை நல்லபடியாக தூக்கி விடணும். அதுதான் இப்ப சீனிவாசன் பண்ணுகிறார். இது சீனிவாசன் பண்ணல, தயாதேவி பண்ணுகிறாள் என்று சொல்லுகின்ற. அந்த சீனிவாசனாலே உன்னுடைய பிரேரணையினாலே எடுத்து கொள்ளப்பட்டதாக இருந்திருக்கிறேன். வாமனா வராக அவதாரத்திலே தம்ஸ்ட்ரயா என்று சொன்னான், அந்த கோரை பற்களாலே. அந்த வராகத்துக்கு விசேஷமாக இருக்கக்கூடியது என்னன்னா, நாம பார்த்துட்டு இருக்க மாதிரி இங்க தெருவில் அல்லாடின் இருக்கிற பன்னி இல்லை. இது பெருமாளுடைய அவதாரம். இந்த அவதாரத்திலையும் கூட்டணும்னாக்க யோஜனை பண்ணி பார்த்தோம்னா, ஒரு கால் அந்த வராக அவதாரம் எடுக்கச்சு வராகமாக இருந்தவர் பெருமாள். அந்த பெருமாள் அளவிட முடியாத இருந்திருக்கிற ஒரு மானத்தை உடையவர். அப்பேற்பட்ட எம்பெருமான் அவருடைய கோரை பற்களாலே, தம்ஸ்ட்ரயா கோரை பற்களாலே இந்த பூமியை ரக்ஷணம் பண்ணார். சமுத்திரதவதி உத்ரதவதி சமுத்திரதவதி, உத்ரதவதின்னு சொல்லச்சு தூக்கிடுறது, சமுத்திரதவதினா நன்றாக தூக்கி விடுறது. இது ரெண்டையும் பண்ற எப்பவுமே பெருமாளுடைய அனுகிரகம்ன்றது இருக்கு. நன்றாக இருக்கிறது தான் பரிபூர்ணமான அனுகிரகம் தான். இங்க ஏற்கனவே சொல்லச்சு மிருத சஞ்சீவனம் அஞ்சனா கலையந்தோகம்னு சொல்ற சஞ்சீவனம், இறந்து போனவர்கள் இறந்து போன நிலையில இருந்திருக்கவாளுக்கு மறுபடியும் உயிர் தழும்படியாக பண்ணுகின்றார் பெருமாள். ஜீவனத்தை கொடுக்கிறார், ஜீவனம் மாத்திரம் இல்ல அது சஞ்சீவனத்தை கொடுக்கிறார் அப்படின்னு. ஒரு இறக்கும் தருவாயில் உள்ளவனுக்கு உனக்கு ஜீவனம் கொடுக்கறேன்னு சொன்னா ஒரு மாசம் போஸ்ட்போன் பண்றோம் இதுக்கு, அது போனா அது வெறும் ஜீவனம், அந்த கோமா ஸ்டேஜ் இன்னும் ஒரு மாசம் கண்டினியூ ஆகும் சொல்றதற்கே இது ஜீவனம். அப்படி ஜீவனத்தை கொடுக்காமல் சஞ்சீவனத்தை கொடுக்கிறாருன்னு சொல்லச்சு, சஞ்சீவனம்னா அந்த கோமா ஸ்டேஜில் இருக்கவங்க கூட எழுந்து நடந்து
ஏற்கனவே என்னென்ன காரியங்களை எப்படி பண்ணியிருந்தானோ அதே மாதிரி பண்ணும்படியான ஒரு ஸ்திதியை கொடுக்கறது சஞ்சீவனம் பொதி. அதே மாதிரி உத்தரத்துவதி சமுத்திரத்தவதி என்பதாக சொல்லுகின்ற அந்த எம்பெருமான் வராகாவதாரம் எடுக்கிட்டு அந்த வராகாவதாரத்துல இருந்து இருக்கிற கோர பற்கல்ல போய் தயாதேவி சேர்ந்துடுறாளாம். அந்த தயாதேவி சேர்ந்த உடனே சமுத்திரத்தவதி அந்த பிருத்திவி ரொம்ப விரிசா இருந்திருக்கிற ஒரு பிருத்திவி பூமி, அந்த பூமிக்கு ஒரு விதமான கேடும் இல்லாதபடி அப்படி பூ போல பொறிச்சு கேட பூமி உள்ள இருந்தது. அந்த பூமியை ஏற்கனவே இருந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி வச்சுடுறார். அப்பேற்பட்ட தயாதேவிய இந்த இடத்துல சொல்றார். இப்படி வராகாவதாரத்துக்கு காரணமாக இருந்திருக்கிற தயாதேவியை சொல்லுகின்றார் இந்த இடத்துல. கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ நீல வரை இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்ப என்று நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகின்றார். பெருமாள் பூமி பிராட்டியை எப்படி தூக்கிட்டு வந்தார் என்றதுக்கு நீல வரை இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்ப ஒரு பெரிய மலை, அந்த மலைய ரெண்டு பக்கத்துலயும் ஒரு சந்திரன் இருக்க, பிறைச்சந்திரன் இருக்க, அந்த மூன்றாம் பிறைச்சந்திரன் மாதிரி வெள்ளவெளியேன்னு இருந்துட்டு இருக்கிற பற்களாலே அத அப்படியே பூமியை தூக்கிட்டேறோம். நீலவர இரண்டு பிறகு நிமிர்ந்தது ஒப்ப, அது மாதிரி இருந்துருக்கு. ஒரு மலையை சந்திரன் தூக்கினாக்கா ரெண்டு பக்கமும் பிறைச்சந்திரனுக்கு நடுவுல மலை இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக அந்த பூமியை சமுத்திரத்தவதி தூக்கினவளாக இருந்திருக்கிறார். இது தயாதேவியினுடைய பிரேரணை, தயாதேவி தான் பண்ணுகின்றாள் என்று சொல்ல வேண்டும் என்றார். இப்படியானா பூமியை ரட்சணம் பண்ணுமா? என்னத்துக்கு பூமியை இப்படி ரட்சணம் பண்ணும்? அது ஜலத்துல இருந்தா இருந்துட்டு போட்டோமே. அதுக்கும் ஒரு விஷயம் பார்க்கணும். பூமாதேவியை ரட்சணம் பண்ணத்துக்கு காரணம் என்னன்னா ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுது. கிருதாகசாமியதி கேசவாஹ அகிஞ்சனாஸ்தானி கமலா கடாட்சேதி நசப்ரசித்த பிரதிஷேதீதி க்ஷமாத்வமே போர்வி சஹஸ்வமாமபி கிருதாகசஹ க்ஷாம்யதி கேசவஸ்ரிதானி. கேசவஹ எம்பெருமான் ஆசிரிதர்கள் அவர்கள்லாம் பண்ணிருக்கிற பாப்பத்தை பார்த்துட்டு அந்த பாப்பத்தோட அந்த பாப்பங்கள் எல்லாம் மன்னிச்சு விடுறேன். பாப்பம் பண்ணவாளை பார்த்து மன்னிச்சு விடுறேன். இது எம்பெருமானுடைய ஒரு இயல்பு. பிராட்டி என்ன பண்ற? அகிஞ்சனாஸ்தான் கமலா கடாட்சேது. அகிஞ்சனா அவர்களிடத்திலே இருந்திருக்கிற கைமுதல் இன்மையை பார்த்து அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் அவர்கள் மேல விழுது. இவா ரெண்டு பேரையுமே ரெண்டு பேருமே தோஷத்தை பார்க்கறாங்க. பெருமாள் பார்க்கிற தோஷம் என்ன அப்படின்னு கேட்டார். நிதி பேர்லாம் பார்க்காத இருந்திருக்கிற அவருடைய இயற்கையாக சொல்லக்கூடிய கர்மா, அந்த கர்மான குணமாக செய்யக்கூடிய செயல்கள், அந்த செயல்கள்னாலே வரக்கூடிய பாப்பங்கள், இவை எல்லாவற்றையும் பெருமாள் கணிசிக்கிறார். இது ஒண்ணு. சரி, இதுல கிருதாகசக இவர் க்ஷமை பண்ணுகின்றார், அவர்களை மன்னிக்கிறார். அகிஞ்சனாஸ்தான் கமலா கடாட்சேது, பக்கத்துல இருந்துருக்க பெரிய பிராட்டியாரோ அகிஞ்சனர்களாக கைமுதல் இல்லாமல் இருந்திருக்கிற இவர்களுக்கு அவருடைய கடாட்சம் ஏற்பட்டு, பிராட்டியினுடைய கடாட்சம் ஏற்பட்டு சத்தை பெறுகிறார்கள். பூமாதேவி பண்ற காரியம் என்ன அப்படின்னு, எனக்கு பிரசஜ பிரதிஷேதீதி எது க்ஷமா சமேவ உர்வி சகஸ்வ மாமபி என்பதாக. பிரசஜ பிரதிஷேதம் என்பதாக சொல்லுகின்ற ஒரு ஒரு இடத்திலே தோஷத்தை சொல்லிட்டு அந்த தோஷத்தை உண்டு பண்ணிட்டு அதை மன்னிக்கிறதுன்றது இருக்க, இது ரெண்டு பேரும் பண்ற இந்த காரியத்தை தயாவர தேவி பார்க்கறதே இல்லையா. இவளுடைய கண்ணுல தோஷமே படுறதில்லை. இது தோஷத்தை நினைச்சுண்டு அதை மன்னிக்கிறதுன்றது, தோஷம் பட்டாதானே கண்ணில் புலப்பட்டாதானே
அத தோஷமாக நினைச்சாதானே அந்த சிரமங்கள் அதை மன்னிச்சு விடணுன்றதெல்லாம் எண்ணங்கள்லாம் ஏற்படணும். அதுவே இல்லாமல் இருந்துருக்கு பூமி பிராட்டி. அப்படி நம்மளை ரக்ஷணம் பண்றா அப்பேற்பட்ட பூமி பிராட்டி சமுத்திரத்துல முழுகி போயிடுறாள்னாக்கா அந்த சமுத்திரத்தை ரக்ஷணம் பண்ண வேண்டியது சர்வேஸ்வரனாக இருந்துருக்கிற எம்பெருமானுடைய கடமை என்கிற ரீதியில அவர் அணுகின்றார் என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசிகன் அருள் செய்கின்றார். யுகாந்த சமயோசிதம் பஜதி யோக நித்ராரசம் ரிஷக்ஷிதி புதீஸ்வரே விஹரண கிரமா ஜாகிரதி உதீர்ண சதுரன்னவி கதன விதினி மேதினி அடுத்தது நரசிம்ஹாவதாரம். நரசிம்ஹாவதாரத்துல ஆழ்வார்கள் ஆழங்கால் பட்டதுன்றது இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அப்பேற்பட்டவர் அந்த நரசிம்ஹாவதாரத்துக்கு எத்தனையோ விசேஷங்கள்லாம் இருந்துருக்கு. அத்தனை விசேஷங்கள் எல்லாத்துலேயும் முக்கியமானது எதுக்காக அந்த நரசிம்ஹாவதாரம் பெருமாள் பண்ணினேர் அப்படின்றதுக்காக. அந்த முக்கியமான விஷயத்துல என்னன்னு கேட்டேன், நரசிம்ஹாவதாரம் பெருமாள் பண்ணினது ஒரே ஒரு காரணத்துக்காக தான், தன்னுடைய தன்னை அண்டினவனாக இருந்திருக்கிற பிரகலாதனுடைய வார்த்தை பொய்யாக போகக்கூடாது என்பதற்காகவே எம்பெருமான் நரசிம்மனாக அவதாரம் செய்தார். இதையும் ஆழ்வார் பாசுரத்தினாலேயே நாம தெரிஞ்சுக்கலாம். எங்குமுழன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையாகில் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றி. எங்குமுழன் கண்ணன் இவன் பிரகலாதன் சொல்ற வார்த்தை. நீ அப்பா நீ சொல்றிய அந்த நாராயணன் எங்க இருக்கான் சொல்லு பார்ப்போம் என்று கிரண்யகசிப்பு தன்னுடைய பிள்ளைய கேட்கிறான். கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்றான், இது கோவில்ல தான் இருப்பேர், இல்ல ஆத்துல சால கிராமத்துல தான் இருப்பேர், அல்ல சீவைக்குன்றத்துல தான் இருப்பேர் அப்படின்றது கிடையாது, எல்லா இடத்துலயும் இருந்துருக்கவர் தான் பெருமாள் அப்படின்றத சொல்லி சொல்றார். எங்குமுழன் கண்ணன் என்று அந்த மாதிரி ரீதியில எங்கேயும் இருக்கக்கூடியவன் இதையே தான் சொல்றார் பிரஹ்லாத் ஆழ்வார் கிரண்யகசிப்புவின் இடத்துல. எங்குமுழன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் படைப்ப இங்க இருக்கிறா இல்லையான்னு ஒரு தூணை காண்பிச்சு இங்க பெருமாள் இருக்கிறா இல்லையான்னு கேட்கிறேன். யாரு கிரண்யகசிப்பு கேட்கிறான் தன்னுடைய குழந்தைய பார்த்து. இப்போ அங்கேயும் இருக்கேன்னு சொல்லணும். அந்த தூணுள்ள இருந்துட்டு இருக்கிற பெருமாள் நமக்கு கண்ணு தெரியவேறா அப்படின்றத பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில கொண்டு வந்து நிறுத்திட்டு பிரஹ்லாத ஆழ்வான் நம்மள அப்போ அந்த தூண்லேருந்து ஆச்சரியபூதமாக இருந்திருக்கிற ஒரு எம்பெருமான் அந்த தூணிலிருந்தும் தோன்றி அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றி கிரண்யகசிப்பு வீயும்படியாக அழியும்படியாக தோன்றி தோன்றுவதை சொல்லுகின்றார். இப்படி நரசிம்மாவதாரத்துக்கு ஆரம்பமே நரசிம்மாவதாரத்துக்கு காரணமே ஆச்சரியமாக இருந்திருக்கு. அதனுடைய அனுபவம்ன்றது இருக்க அத்தியுதமானது, எவ்வளவு அனுபவித்தாலும் போறாது, அப்பேற்பட்ட அனுபவம். அந்த நரசிம்ம அனுபவத்தை இந்த ஸ்லோகத்தினால அருளி செய்கின்றார். புரத்கிருதி பரிஸ்புட பிரகுடிகே பிவக்ரே கிருதே தயே விஷகிரீஷிது தனுஜர்கிம் பரத்தஸ்தன சரோஜ சதிருஷா திருஷா சமுதித கிருதி திருஷ்யசே. இந்த சிம்மாவதாரத்துல பெருமாளுடைய அகட்டித கட்டணா சாமர்த்தியங்கள் பலவற்றை நாம பார்க்கலாம். அகட்டித கட்டணா சாமர்த்தியம் அப்படின்னு சொன்ன ஒரு இயற்கையான ஒரு நிலையிலே அடைய முடியாத சில விசேஷங்களையும் அடையும்படியாக பண்ணுவதுதான் அகட்டித கட்டணா சாமர்த்தியம் என்பது. எம்பெருமானுக்கு இருக்க அந்த அகட்டித கட்டணா சாமர்த்தியம்ன்றது அந்த அகட்டித கட்டணா சாமர்த்தியத்தை இங்க சூச்சிக்கிறார். அங்க என்ன பண்ணுகின்றார்,
எப்படிப்பட்ட அகடித்தகடனா சாமர்த்தியம் என்பதை பார்க்கணும். நேற்று தினத்துல வரைச்சு முதல் நாளா இருந்து அதெல்லாம் ஊக்கி கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையில இருந்து அகட்டித கட்டணா சாமர்த்தியம்னு சொல்லச்சு. பெருமாளுக்கு வரக்கூடிய அகட்டித கட்டணா சாமர்த்தியத்தை சொல்றேன். ஒவ்வொன்னா எது நடக்க கூடாததெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு என்னென்ன விஷயங்கள்ன்றத பார்க்கணும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இரவும் பகலும் இல்லாத பெருமாளுடைய மூர்த்தி ஒத்தருக்கு ரொம்ப கோபமா இருந்துருக்க, அதே மூர்த்தியே ஒத்தருக்கு சாந்தமா இருந்துருக்க. இந்த சேராச்சேர்த்திகள் பல, ஒரு தேவரூபமோ மனுஷ ரூபமோ இல்லாமல் இரண்டுமே இல்லாத ஒரு இடங்கட்டான ஒரு நிலை, பகலும் ராத்திரியும் இல்லாமல் ஒரு சந்தியா காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை, அதே மாதிரியாக ஒரு தரையிலேயோ ஆகாசத்திலேயோ இல்லாமல் ஒரு மடியில இருந்து இரண்டிகசிப்பவனுடைய வதம், இதெல்லாம் பெருமாள் ஒத்தராலேயே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை தான் இங்க சொல்லுகின்ற. சதா படல பீஷணே சரபசாத்தகாசோத்பட்டே புறத்குதி பரிஸ்புட பிருகுடிகே பிவக்ரே கிருதே. பெருமாளுடைய அதி பயங்கரமான ஒரு ரூபத்தை முதல்ல சொல்லுகின்றார். அடுத்தது அதி சௌமியமாக இருந்திருக்கிற ஒரு ரூபத்தை சொல்லுகின்றார். இந்த ரெண்டு ரூபமும் ஒரே சமயத்துல இருந்துருக்கு. இது நிருசிம்ஹாவதாரத்துல நிருசிம்ஹன் ஒருத்தராலதான் முடியும் சொல்லி சொல்ற. இப்போ சதா பொட்டல பீஷணே சரபசாத்த ஹாசோத்பதே, அந்த திருமலை எம்பெருமானுடைய தயையை பார்த்து சொல்ற. பெருமாள் இப்படி நிருசிம்ஹாவதாரம் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் சொல்லிட்ட, பிரஹ்லாத் ஆழ்வான் தன்னை அண்டியவராக இருந்திருக்கிற பிரஹ்லாத் ஆழ்வானுடைய வார்த்தை பொய்யாக கூடாது என்பதற்காக சொன்னார். அந்த வார்த்தை பொய்யாக கூடாதுன்னு பண்ணினது மாத்திரமில்ல, ஆசிரித ரக்ஷணம் எப்ப முழுமை பெறும் என்று கேட்டால், ஆசிரிதர்களுக்கு எதிரிகளாக இருக்கிறவர்களையும் அழிக்காதான் ஆசிரித்தாளுடைய ரக்ஷணம்ன்றது முழுமை பெறும். ராமன் தண்டகாரண்யத்துக்கு எழுந்துகிறார், அங்கிருந்துருக்கிற மகர்ஷிகள்லாம் பிரார்த்திக்கிறார், ஆசிரித்தாளாக இருந்துருக்கார், அவள்லாம் பிரார்த்திக்கிறா, நாங்கள்லாம் தபஸ் பண்ணணும், எங்களுடைய தபஸ் நிர்விக்ரமாக நடைபெறும்படியாக செய்ய வேணும், அவ்வளவுதான் அவ சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு மகர்ஷிகள் கூட ராட்சசனும் கரதூஷணனும் ராவணனும் இவாளுடைய ராட்சசர்களை தபம் பண்ணணும்னு யாரும் பிரார்த்திக்கல. இவா பிரார்த்தனை பண்றது என்னன்னா, நாங்கள்லாம் என்னுடைய தபஸ் நிர்விக்ரமாக பண்ணி முடிக்கணும்னு சொல்லி சொல்ற. இவாளுக்கு நிர்விக்னமாக தபஸ் பண்ணி முடிக்கக்கூடிய நிலை எப்ப வரும்னாக்க, இதுக்கு உண்டான தடங்களை விளைவிக்கக்கூடிய இடையூறு விளைவிக்கக்கூடியவர்களை அழித்தால்தான் அவளுடைய தபஸ் நிர்விக்னமாக நடைபெறும், அப்பதான் ஆசிரித ரட்சணம் சம்பூர்ணமாக ஆகும். அதே மாதிரியாக பிரஹ்லாத ஆழ்வானுக்கு அனுகிரகம் பரிபூர்ணமாக ஆகணும்னாக்க, அவருக்கு எதிரியாக இருந்திருக்கிற இளைஞக்கசிப்பு அழிச்சாதான் நடக்கும். ஆனா அந்த ஹிரண்ய கசிப்பு பிரம்மாவனிடத்திலிருந்து வரம் வாங்கிட்டு வந்திருக்கான். வரம் என்ன? தேவஜாத்தியில இருந்துருக்கவாளோ மனுஷ ஜாத்தியில இருந்துருக்கவாளோ சிறிய ஜாதி பட்சி ஜாத்தியில பட்சியாக இருந்துருக்கிறவாளோ இவர்களாலே எந்த காரணத்தினாலும் தனக்கு அழிவு வரக்கூடாது. இதெல்லாம் ஒரு காம்பினேஷன் நினைச்சு பார்த்துக்கிறது. ஈரமான வஸ்துவினாலும் ஒலந்த வஸ்துவினாலையும் அழிவு வரக்கூடாது என்பதாக சொல்லுகின்ற. எனக்கு அழிவுன்றது பூமியிலையும் வரக்கூடாது ஆகாசத்திலையும் வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரி பகலிலையும் வரக்கூடாது இரவுலையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்படி எல்லாம் வரம் வாங்கிட்டு வந்த ஹிரண்ய கசிப்பை எப்படி அழிக்கிறதுன்னு பாக்குற. தேவஜாத்தியிலையும் சேராத மனுஷ ஜாத்தியிலையும் சேராத சிறிய ஜாதி அதாவது பட்சிகள்ன்ற ஜாத்தியிலையும் சேராமல் ஒரு அபூர்வமான ஒரு பொது ஜாத்தியாக இருந்திருக்கிறவர் நிருசிம்ஹாவதாரம். அந்த நிருசிம்ஹம் நரனாகவும் சிம்மனாகவும் சிம்மமாகவும் இருந்திருக்க, திருமுக மண்டலம் சிம்மம் போல இருந்திருக்கு, உடம்பெல்லாம் ஒரு மனுஷனுக்கு உண்டா மாதிரியாக இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான ஒண்ணு ஆர்திர வஸ்துவாலும் சுஷ்க வஸ்துவாலும் அழிவில்லாததாக, ஈய வஸ்துவினாலேயும் ஒலர்ந்த வஸ்துவினாலேயும் அழிவில்லாமல் இருந்த அழிவு ஏற்படக்கூடாது. இப்ப நகத்தால அழிவு ஏற்படுறது. இந்த நகத்தை உலர்ந்திருக்குன்னு சொல்றதா இல்ல ஈரமா இருக்குன்னு சொல்றதா, ரெண்டும் சொல்ல முடியாததாக இருந்திருக்கு.
பூமியிலையும் ஆகாசத்திலையும் அழிவு வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்றான். பூமியிலையும் இல்லை ஆகாசத்திலையும் இல்லை, அவருடைய மடியில அழிவு ஏற்படுறது. மூணு, இதுக்கப்புறம் நாலாவதாக சொல்றான், ராத்திரி பகல் ரெண்டு வேளை தான் இருந்துட்டு இருக்கு, மூணாவது வேளை கிடையாதுன்னு நினைச்சிட்டு ராத்திரியிலையும் அழிவு வரக்கூடாது பகல்லையும் அழிவு வரக்கூடாதுன்னு சொன்னான். இந்த மூணாவது வேளையா இருந்துட்டு இருக்கிற சந்தியா காலம், அந்த சந்தியா காலத்துல அழிவு ஏற்படுத்துற, இப்படி அழிவு ஏற்படுத்துச்சு. அந்த நிருசிம்மாவதாரம் பண்ணச்சேயே பட்டதிரி சொல்ற அந்த அதி பயங்கரமாக இருந்துட்டு இருக்கான் பெருமாள். நிருசிம்மாவதாரம் எடுத்த அவ கேக்குறான், இந்த ஒரு ஸ்தம்பம் இருந்துட்டு இருக்க தூண்ல, இந்த தூண்ல பெருமாள் இருக்காரா அப்படின்னு, ஆஹா இந்த தூண்லயும் இருக்குன்னு அந்த தூணை ஏற்றி உதைக்கிறான். உதச்ச மாத்திரம்ல அதுல இருந்து பெருமாள் எழுந்துருன்ற, அந்த பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னு ஹஹஹான்னு சொல்ற, என்னால அந்த பெருமாள் அந்த பிரம்மமூர்த்திய வர்ணனை பண்ண முடியல அப்படின்னு பட்டத்திரி கை வாங்கி ஒரு ஓதம் ஓரம் ஒதுங்கி போய் இப்படி இப்படின்னு சொல்ல முடியாத ஒரு அநிர்வச்சனீயமான அத்தியாச்சரியமான ஒரு திருமேனியோட பிரசிம்ஹாவதாரம் பண்ணுகிறார் என்று சொல்கின்றார். அப்பேற்பட்ட சமயத்துல எப்படி இருக்கான்றத ஒரு பெருமை கோடிட்டு காமிக்கிறார் நம்ம சுவாமி. சதா படல பீஷணே, பெருமானுடைய முகமண்டலம் சிம்ஹத்தினுடைய ஒரு முகம் போல இருந்துட்டு இருக்கு. சிம்ஹத்தினுடைய முகத்துல பிடரி மயிர்கள் தொங்கிட்டு இருக்கும், அதி பயங்கரமாக இருந்துட்டு இருக்கு. அந்த சதா படல் பிடரி மயிர் கூட்டத்தினாலேயே அதி பயங்கரமாகவும் சரபச அட்டகாசோத்பதே, ஒரு பெருமாள் அப்படி பண்ணச்சேயே அவதாரம் பண்ணச்சேயே ஒரு பெரிய குரலோட ஒரு அட்டகாசத்தோட அப்படியே பெரும் சிரிப்போட தூக்கி அடிக்கிற மாதிரி இருக்கு. ராமாவதாரத்தின் போதும் கிருஷ்ணாவதாரத்தின் போதும் அவதாரம் பண்ணும் போது சௌமியமாக இருந்த மாதிரி நிருசிம்மாவதாரத்துல கிடையாது. அப்படி ஆசிரித்தர்கள் ஆசிரித்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதாகவும் ஆசிரித்தர்களுக்கு விரோதியாக இருந்துட்டு இருக்கிறவா, இது நினைக்க மாத்திரத்திலேயே பிராணனை விட்டுவா, அப்படிப்பட்ட ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற நிருசிம்மாவதாரம். சடா படல பீஷணே சரபசாட்ட ஹாசோத்பதே, பரிஸ்புடதி ப்ருகுடிகே வக்த்ரே, பரிஸ்புடதி நன்றாக பிரகாசிக்கின்ற புருவ நெறிப்போய் உடைத்தானதாக இருந்திருக்கிற முகம், அந்த முகமானது ஸ்புரத் கிருதி கிருதே சதி, ஸ்புரத் கிருதி அது பார்க்கச்சேயே அதி பயங்கரமாக இருந்துருக்க மாதிரி கிருதே பண்ணப்பட்டது. அப்படிப்பட்ட சமயத்திலே எம்பெருமானுடைய பயங்கரமான ஒரு தோற்றத்தை இந்த இடத்துல அருளி செய்கின்றார் சுவாமி தேசிகர். இங்க ஒரு சுவாரஸ்யத்தை பார்க்கணும், புரத்கிருதி கிருதே சதி என்பதாக சொல்லுகின்றது, கோபம் உள்ளதாக செய்யப்பட்டது அப்படின்னு. இயற்கையாக எம்பெருமானுக்கு சீற்றம்ன்றதே கிடையாது, ஆனா இந்த சமயத்துல ஆசிரியர்களை தன்னை அண்டிய பிரகலாதாழ்வனை நலிய செய்ததனாலே அவன் விஷயத்திலே இவருக்கு இயற்கையாக இருந்திருக்கிற சௌமியமான திருமுக மண்டலத்தையும் மறைத்து கொண்டு கோபமாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு திருமுக மண்டலத்தை வெளிப்படுத்துகின்றார் என்று சொல்லுகின்றார். இப்படி முதல் இரண்டு அடிகளினாலே நிருசிம்மாவதாரத்திலே இருக்கின்ற ஒரு அதி பயங்கரமான ஒரு நிலை, அந்த நிலையை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். சடா படல பீஷணே சரபசாட்ட ஹாசோத்பதே ஸ்புரத் கிருதி பரிஸ்புட பிருகுடிகே பிவக்தே கிருதே. இது ஒரு பக்கம், பக்கத்திலேயே அங்க பிரகலாத ஆழ்வான் எழுந்தருள் இருந்துட்டு இருக்கார். அந்த பிரகலாத ஆழ்வான பார்க்கிறான் பிரதமாவதாரம் பண்ணி, அந்த திருக்கண்களால பார்க்கச்சேயே அது எப்படிப்பட்ட பார்வை காண்புகிறார். சரோஜ சதுருஷா திருஷா சமுதிதா கிருதே திருச்சசே என்பதாகும். சரோஜ சதுருஷா தாமரை பூ போல இருந்திருக்கிற திருக்கண்களாலே திருஷா கண்களினாலே தனுஜடிம்பதுஸ்தனா சமுதிதா கிருதி
அசுர தனுஜட்டின் பஸ் ஒரு ராட்சச குழந்தை ஒரு அசுர குழந்தை. அந்த அசுர குழந்தையாக இருந்திருக்கிற பிரகலாதனுக்காக கன்யபானத்தையே கொடுத்து அனுகிரகம் பண்ணுபவளாக இருந்திருக்கார் தயாதேவி. சமுதிதா கிருதிஹி என்பதாக சொல்லுகின்றார். அவளுடைய தோற்றம் முழுமை பெறுகின்றது. எப்ப நன்றாக பிரகாசம் ஏற்படுறது அந்த பெருமாளுடைய தோற்றம் முழுமை பெறுவது எப்போ? ஆசிரித்த சம்ரக்ஷணத்தினால. தயாதேவி அந்த நிருசிம்ஹாவதாரத்துல பெருமாளுடைய திருக்கண்கள்ல போய் பூந்துண்டு வர்றா. அந்த திருக்கண்கள்ல இருக்கிறபடினால அந்த தயாதேவியினுடைய கட்டாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. ஆகையால அது சமுதிதா கிருதியாக ஆகிறது. நிறைவடைந்ததாக இருக்கின்ற ஒரு திருமேனி, அந்த நன்றாக பிரகாசத்தோடு கூட இருந்திருக்கிற ஒரு தோற்றம் என்று சொல்றார். இதுலயும் ஒரு நிருசிம்ஹாவதாரத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்கணும். பெருமான் நிருசிம்ஹாவதாரம் பண்ண உடனே கிரண்யகசிப்பு வதம், உடனே கிரண்யகசிப்பு வதம் பண்ற. வதம் பண்ணதோடு நிக்கல, அவருடைய கோபம் தணியவில்லையா. யாராலையும் கிட்டையே போக முடியாத ஒரு நிலையில இருந்துருக்கு. அந்த சமயத்துல பெரிய பிராட்டியார பிரார்த்திக்கின்றார்கள் எல்லாரும். அந்த பெரிய பிராட்டியார் இவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி அந்த எம்பெருமான் அருகில் எழுந்திரளி இருக்கின்றார். அந்த பெரிய பிராட்டியினுடைய சேர்க்கை வந்தவுடனே அந்த பெருமாளுடைய கடாட்சம் இருந்திருக்க, தாமரைப்பூ போன்று இருக்கின்ற திருக்கண்களினாலே நமக்கு பால் கொடுக்கும் தண்ணியும் கொடுக்கும்படியாக இருந்திருக்கிற ஒரு கடாட்சத்தை பொழிகின்றார். இது எப்பவோ நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி இப்ப பார்க்கச்சு திருஷ்யசே என்று வர்த்தமான காலத்தை சொல்லி சொல்லுகின்றார். இப்போ கிரண்யகசிப்பு இருந்தா, எப்பவோ பிரகலாதாழ்வான் எழுந்தருள் இருந்த, எப்பவோ பிரகலாதாழ்வானுக்கு பெருமாள் கிரண்யசிம்மனாக இருந்து கிரண்யகசிப்பு வதம் பண்ணி அனுகிரகம் பண்ணார்ன்றது தெரியும். அப்ப இன்னைக்கும் கூட அதையே நினைச்சிட்டு திருஷ்யசேன்னு சொல்லுகின்றார். அப்படின்னா அன்னைக்கு ஒரு பிரகலாத அழ்வானுக்கு அனுகிரகம் பண்ற, இன்னைக்கு என்னன்னு கேட்ட எத்தனை பேர்லாம் எம்பெருமானு ஆசிரியக்கிறவாளாக இருந்துருக்காளோ அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணுவதற்காகவே எம்பெருமான் ரிசிம்மனாக எழுந்தருளியுள்ள எம்பெருமான் ரிசிம்மனுடைய திருக்கண்களில் தயாதேவி எழுந்தருளி இருந்துருக்கா என்பதை இந்த ஸ்லோகத்தினால சொல்ல சொல்றார். சரோஜ சதிருஷாதிருஷா சமுதிதா கிருதி திருஷ்யசே. சரோஜ சதிருஷாதிருஷா சமுதிதா கிருதி திருஷ்யசே. இதுக்கு பக்கம் அந்த தயாதேவியானவள் சரோஜ சதிருஷா தாமரைப்பூ போன்ற சதுஷா திருஷா திருக்கண்களாலே தனுஜடிம்ப தத்தஸ்தானா. தனுஜடிம்பன்ற ஒரு வார்த்தையை போட்டிருக்கார். யாரு அவாவா அவாவா குழந்தைக்கு தான் தன்னித்தை கொடுப்பா, மீதி மூணாம் குழந்தைக்கு சன்னியத்தை கொடுக்க மாட்டார். சரி, போனா போயிட்டு போறது ஒரு மனுஷ குழந்தையா இருந்து அதுக்கு சன்னியம் கொடுத்தாருன்னா பரவாயில்ல, மனுஷ குழந்தையும் இல்ல அவு, அதாவது மனுஷ குழந்தையும் இல்ல பிரகலாதாழ்வான். பிரகலாதாழ்வான் ஒரு அசுர இனத்திலே பிறந்த, ராட்சச வர்க்கத்திலேயே பிறந்த ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கும் அனுகிரகம் பண்ணுவதற்காக என்பதாக சொல்றார். தனுஜடிம்பு தத்தஸ்தானா சமுதிதா கிருதிஹி கிருதிஷ்ட திருஷ்யசே. அந்த நிறைந்ததாக இருந்திருக்கிற, பரிபூர்ணமாக இருந்திருக்கிற தோற்ற அமைப்போடு கூட நீ காணப்படுகிறாய். அந்த நிறைவு எப்ப வருகிறது? இப்படிப்பட்ட ரக்ஷணத்தினாலதான் நிறைவு வருகின்றது என்பதாக அப்பேற்பட்டவர். இன்னும் ஒண்ணு பார்க்கணும், இதுக்கே இப்படி வேற விதமான அர்த்தம் பண்ணலாம். ஃப்ரம் நீ சரோஜ சதுஷா திசா தனஜடின் சரோஜ திருஷ சதுஷா திசா சமுதா கிருதிஷ்ட திருஷ்யசே. நீயானவள் தாமரைப்பூ போன்ற திருக்கண்களாலே தனுஜடிம்ப தத்தஸ்தானா, ராட்சச குலத்திலே பிறந்த ஒரு குழந்தைக்கு சன்னியத்தை கொடுத்தவள். இது ஒரு அர்த்தம். இன்னொருத்து இதையே என்ன பண்ணணும் அப்படின்னா, சரோஜ சதுஷா திசா சமுதா கிருதிஷ்ட திருஷ்யசே, தாமரைப்பூ போன்ற திருக்கண்களினாலே சமுதா கிருதிஷ்ட திருஷ்யசே, பரிபூர்ணமான ஒரு ஆகாரத்தை உடையவளாக நீ காணப்படுகிறாய் என்று சொல்லுகின்றேன். அப்ப எப்படி இருந்தாலும் தாயாரும் தான் ஆகணும். தாயார் இல்லாத பெருமாளுடைய அனுகிரகம்ன்றது கிடையாது.
அதே மாதிரி நிருசிம்ஹாவதாரத்துல கூட அவருடைய திருக்கண்கள்ல தாயாராக இருந்திருக்கிற தயாதேவி எழுந்தருளி அந்த கட்டாட்சம் மூலமாக நம்ம எல்லாரையும் கட்சணம் பண்றார் என்று சொல்லுகின்ற சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல ஒரு ஸ்லோகத்தை அருள் செய்கிறார் நிருசிம்ஹாவதாரம் விஷயமாக. भक्तस्य दानवशिशोः परिपालनाय भद्रान् नृसिंहगुहनाम् अतिजग्मुषस्ते स्तम्भैकवर्जमधुनापि करीश नूनम् त्रैलोक्यमेतदखिलम् नरसिंहगर्भम्. भक्तस्य दानवशिशोः परिपालनाय भक्तनाः इरुन्निरुक्किरे ஒரு சாதாரண குழந்தை இல்லை, அது ராட்சச குழந்தை. அந்த ராட்சச குழந்தைய பாலனம் பரிபாலனமே பிரசன்ன அந்த பிரகாரத்துக்கு பரிபாலனம் செய்வதற்காக தானவசிசோஹோ பரிபாலனாய பத்ராம் நிருசிம்ஹகுஹனாம் அதிஜக்முஷஸ்தே. மங்களகரமாக இருந்திருக்கிறது. அவர் அந்த எம்பெருமான் ஒவ்வொரு ஸ்தம்பத்திலையும் பூந்துட்டாராம். அதுல ஸ்தம்பைக்கவற்ற மதுநாதி கரீசனூனம் திரைலோக்கியமேத்த தக்கிலம் நரசிம்ம கர்ப்பம். ஒரு ஸ்தம்பத்துல இருந்தான் பிறந்துட்டு வெளியில வந்த இன்னைக்கு இருந்துருக்கிற எல்லா ஸ்தம்பங்கள்லயும் நிருசிம்மன் எழுந்துருளி இருக்காருன்னு. இப்பவும் நாம் எல்லாம் நிருசிம்ம ஜெயந்தி இன்னைக்கு பிராச்சீனமான சம்பிரதாயம், நிருசிம்ம ஜெயந்தி இன்னைக்கு கம்பத்துக்கு கோலம் போடுறது, அந்த கம்பத்திலையும் பெருமாள் எழுந்துருளி இருக்கிறதாக அர்த்தம். அப்பேற்பட்ட எம்பெருமான் மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள்னு ரங்கநாதன மங்களாசாசனம் பண்ண பிரகாரம் செவ்வரியோடு இருந்திருக்கிற திருக்கண்களாலே அங்கு எழுந்தருளி இருக்கின்ற பிரஹ்லாத ஆழ்வனை கடாட்சம் பண்ணுகின்றார். அந்த கடாட்சம் தாமரைப்பூ போன்ற திருக்கண்களாலே வரக்கூடிய கடாட்சம் என்று சொன்னால் அதுக்கு எப்படி சொல்றதுன்னே புரியல. அப்பேற்பட்ட ஒரு சௌமியமான ஒரு கடாட்சம். ஒரு பக்கத்துல குரூரமான ஒரு திருமுக மண்டலம், அந்த திருமுக மண்டலத்துல சௌமியமான ஒரு கடாட்சம். மீதி பேர்லாம் பயந்து நெடுங்கிட்டு போயிட்டு இருக்கா, என்ன செய்யறதுன்னு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட நிருசிம்மனுடைய கடாட்சம், அந்த கடாட்சத்தில் எழுந்திருந்திருக்கிற கண்கள்லயே எழுந்திருந்திருக்கிற தயாதேவியினுடைய கடாட்சமும் நம் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ததா பதல பீஷணே சரபசாட்டஹாசோத்பதே स्फुरत्कुतिपरिस्फुटद्भ्रुकुटिकेऽपि वक्त्रेः कृते दये विषगिरीशतुर्धनजडिम्बरस्तस्तन सरोजसदृशा दिशा समुदिता कृति दृश्यसे. कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः.